வெல்கம் பிரான்ஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வணையம் சார்பாக ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் மற்றும் பிளானிங் அசிஸ்டன்ட் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது பணியிடங்களின் விவரம் மற்றும் கல்வித்தகுதி வயது மற்றும் தேர்வு கட்டணம் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறை ஆகியவற்றை பார்க்கலாம் வாங்க ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் மற்றும் பிளானிங் அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் மற்றும் டேட் தேவைப்படும் அதை நோட் பண்ணிக்கோங்க நேம் தி போஸ்ட் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் மற்றும் பிளானிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு நேம் தி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ் சர்வீஸ் கோடு பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் சிக்ஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கப்பட்டுள்ள போஸ்டிங்கில் வந்து ரிசர்வேஷன் கோட்டா எதுவும் கொடுக்கல அப்படி ஏதாவது இருந்தால் பின்னர் அறிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டு மற்றும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ரிட்டர்ன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டூ பேப்பர் பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸ் இருக்கும் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா எயித்து ஜென்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மார்னிங் சீசனாக எக்ஸாம் நடக்கும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா எயித்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஈவினிங் சீசனாக எக்ஸாம் நடக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி விடோ எம்பிசி அண்டு டிஎன்சி எம்பிசி பிசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அதர்ஸுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஏஜி கன்சன் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எக்ஸ் எக்ஸர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் டிகிரி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு ஏஎம்ஐஇ ஃபார் சிவில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மற்றும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது வரைக்கும் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா ஒன் ஃபிஃப்டி பேய்ட் பண்ணும் ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஷன் இருக்குது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்சஷன் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபுல் எக்ஸாம்ஷன் பிசி த்ரீ ஃப்ரீ சான்ஸு எக்ஸர்வீஸ்மென் டூ ஃப்ரீ சான்ஸு மாற்றுத்திறனாளி மற்றும் விடோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா த்ரோ ஆன்லைன் மோட் நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாக நம்ம ஃபீஸ் கட்டலாம் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மற்றும் ஓரல் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்னில் டவுன் பிளானிங் ஆர்கிடெக்சர் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் இந்த இருந்து இரநூறு கொஷின் கேட்கப்படும் இதில் த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பேப்பர் டூவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்டு மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் அடுத்து இன்டர்வியூ அண்டு ரெக்கார்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி அண்டு பிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் அதர்ஸுக்கு டூ டுவெண்ட்டி எயிட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்டு ஓரல் டெஸ்ட் ரெண்டுலேயுமே வந்து கேண்டிடேட் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் ஃபைனல் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் மார்க்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோயமுத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் தஞ்சாவூர் வேலூர் சென்டர் கோடும் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அதற்கான சான்றிதழை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டைமில் நம்ம சப்மிட் பண்ணணும் தமிழ் மீடியம் படித்தவங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் கீழ்கானும் வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆதார் கார்டு அவசியம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க ஒன் ஃபிஃப்டி பே பண்ணி ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுக்கப்படும் அதை வச்சு நம்ம எந்த ஜாபுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வெப்சைட்டில் போனதையும் நம்ம எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் தேவையான ஆவணங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ